இன்னைக்கு அவருடைய வரிகள் நிக்குதுங்க. சின்ன பையில சேதி கேளு, இந்த காடு விளைஞ்சா மச்சான் நமக்கு கையில் வரிகள் என்ன டியூன் அதுல இருந்து. பாஜகவில் சேர்ந்துட்டோடனே தன்னை வந்து பெரிய மேல் ஜாதிக்கு நினைச்சிருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். ராமர் கோயில் தரப்போல கூப்பிடுது நாளதான் அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க. இசையாகவே வாழும்னா மற்றவெல்லாம் என்ன ஆகும்? தலங்கனை எப்படி வந்து இசையாக வாழும்னு நாங்கள் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது, நீயே சொல்ல இசையாகவே வாழும்னா. தங்கப்பதி மேல ஒரு படம் பாட்டு வரும், கொடுத்தவனையை பறித்து கொண்டாண்டி மானே எடுத்த கொடுத்தவனையை பறித்து கொண்டாண்டி எதிரிலிருந்து எடுக்கவில்லை இதயமிடம் கேட்கவில்லை எங்கிருந்தோ ஏவி விட்டான் கிடையே அது என் தலையில் போட்டதடி பொடி. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துடைய பாட்டு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எப்படி உள்ளே வந்தார் தெரியுங்களா? பிரபலமான கவிஞரான பிறகுதான் அவர் உள்ள சினிமா கொண்டார். மாடன் தியேட்டர்ஸை தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. டிஆர் சுந்தரம் கண்டிப்புக்கு பேர் போனவர் கொஞ்சம் ஒரு மாதிரி முதலாளியாக நடந்துக்கிறவர். அவர் எல்லாரும் முதலாளியும் தான் கூப்பிடுறாங்க. முன்னாடி உட்காரத்துக்கு சேர் கூட போட மாட்டார். அவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்தபோது ஒரு சேர் கொண்டு போட்டு அதுக்கப்புறம் பாட்டை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு டிஆர்எஸ் அப்படி பார்த்துட்டு ஓகே போட்டுப்பா அப்படின்ட்டார். போட்ட உடனே சிச்சுவேஷன் சொல்கிறாங்க. சொல்கிறாரு, குட்டியாடு தப்பி வந்தால் குள்ளநேரைக்கு சொந்தம், குள்ளநேரை மாட்டிக்கிட்டால் குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கிட்ட மனுஷன் பண்ணி கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் எட்டடி தான் சொந்தம். அவ்வளோதான், டிஆர்எஸ் ஒன்றும் சொல்ல, எல்லா பட்டம் அவ்வளோ சொல்லு. அந்த ஒரு இது மட்டும் ஒரே ஒரு லைன், இந்த நாலே லைன் பட்டுக்கோட்டை பாச வளப்படத்துக்கு எல்லா பட்டம் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அவர் வாழ்ந்தது ஒரு 5 வருஷம் கூட வாழ்ந்து இன்னைக்கு அவருடைய வரிகள் நிற்கிதுங்க. சின்ன பையில சேதி கேளடா, அந்த காடு விளைஞ்சா மச்சான் நமக்கு கையங்கால கழிச்சோம். வரிகள் என்ன டியூன் அதுல இருந்தது? அந்த வரிகளுக்காக தூங்காதே தம்பி தூங்காதே, என்ன பெரிய வார்த்தைகளுக்கு தான் சாகாபரம் பெற்ற வெறும் டியூனை வச்சுக்கிட்டு நீங்க ஓட்டிக்கிட்டு இருக்க முடியாது. ரொம்ப நாளும் நிலைக்காது, நிக்காது, கொஞ்ச நாள் கழிச்சு மறந்துடும். வரிகள் எவ்வளவு வரிகள் ஆழமான இருந்ததுன்னா எந்த காலத்துல நிக்கும்? எவ்வளவோ பாட்டு போட்டிருக்கேன், இதய நிலா இளைய நிலா பொழிகிறது பாட்டு ஏன் நிக்குது வரிகள்? அந்த டைம்ல எப்படி சார் வைரமுத்தும் இளையராஜான்னு ஒரு பக்கம் வரும்போது இவங்களோட பாடல்கள் ஹிட் அடிச்சிருக்கு ஒரு பக்கம், வரவேற்பு எப்படி இருந்துச்சு? அப்போ நாங்கள் ரொம்ப ரசித்தோம், தமிழுக்கு கிடைத்த ஒரு ஒரு இதுன்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சாங்க. பிரிஞ்சதுக்கப்புறம் இடம் இப்படி ஆகிப்போச்சேன்னு நினச்ச போது இவரு உள்ள வந்துட்டாரு. இப்போ மச்சான பார்த்தீங்களா பாட்டு இருக்குதுங்க, டியூனு தான் அது. பாட்டு என்ன பாட்டு யாருக்கு வரிகளே தெரியாது, அந்த டியூனில் தான் அது ஓடுச்சு. சில பாடல்கள் டியூனுக்காக ஓடுது, சில பாடல்கள் ஓடுச்சு. அந்த பின்னணி இசையில் அந்த நாட்டு இசை ஒன்று கொடுத்தீங்க, அதில் தான் அது ஓடுச்சு. அந்த அதை தவிர அந்த பாட்டில் வந்து வரிகள் வந்து ஒன்றும் வருவல. இன்னைக்கு வரல யாருக்கும் வரிகளே என்ன தெரியாது. அதே மாதிரி இந்த சொட்டா சம்பா செவ்வரிச்சு பொக்கத்தான் வேணும், அது யாருக்கு தெரியும்? அந்த டியூன் தான். அது மாதிரி பாடல்கள் இருக்குது. ஆனால் வைரமுத்து ஒன்று பாடல்கள் வரும்போது உங்களுடைய இசையும் தூக்கிக்கிட்டு அது நின்றுச்சு. ஆமாம், அது ஒரு பூஸ்ட் மாதிரி கிடைச்சு. ஆமாம், பாடல்களுக்கு நின்றுச்சு. வைரமுத்துக்கு வந்து தலைகணம் இருக்கிறதுனால தான் இவ்வளோ விஷயம் பண்ணுறாருன்றாரு. தலைகணம் ஒரு மனிதனுக்கு அவசியம் நினைக்கிறீங்க. இப்போ இளையராஜாவுக்கு தலைகணம் இல்லையா? அது அவர் இல்லைங்கிறாரோ கங்கையம்மரின் இல்லாத மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்காரு. இளையராஜா அவருடைய இதை பற்றி தான் உலகத்துக்கே தெரிஞ்சுச்சு. அவர் யாரையும் மதிக்க மாட்டார், யாரையும் தூக்கி வந்து பேசுவார். பெரியாருக்கு இசையமைக்க மாட்டேன்னாரு. இதெல்லாம் வந்து நாங்கள் எடுத்துக்கல, பெருசாக பேசப்படல, நாங்கள் பேசப்படல. நன்றி கொன்றாருக்கு நன்றியை மறக்க கூடாதுன்னு சொன்னார கங்கையம்மரா. பெரியாருக்கு அவர் இசையமைக்க மறுத்த, பெரியார் படத்துக்கு இசையமைக்க மறுத்த போது ஒரு வார்த்தை அவங்க அண்ணன்கிட்ட பேசியிருக்கலாம், ஆறுதல் பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு நீ டி நகரில் குடியிருக்கிறிய, அந்த இடத்துல பெரியார் இல்லைன்னு நீ வந்திருப்பியான்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். எவ்வளோ ஐயா தானே பையா தன்னை பெருசாக நினச்சிக்கிட்டார். இப்போதான் அவருக்கு தெரியுது பாஜகவில் சேர்ந்துட்டோடனே தன்னை வந்து பெரிய மேல் ஜாதின்னு நினச்சிருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். ராமர் கோயில் தரப்போல கூப்பிடுவேன், அவ்வளோதான் நமக்கு கதை, அவ்வளோதான். ஏன்னா இவர் வந்துட்டு வைரமுத்து சொல்கிறாரு அரசியல் சமூகமாக நிறைய விஷயம் இருக்குது, கலைஞர் கொடுத்த வீட்டில் நீங்கள் நல்லா ஜாலியாக தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காரு. அதுக்கு என்ன சொல்கிறீங்க சார்? கலைஞர் ஏன் கொடுத்தாரு? அவருடைய இசையை பார்த்து மயங்கி கொடுத்தாரு, அதை அவர் வாங்கிக்கிட்டார். அது ரெண்டு, இது வந்து ஒரு போட்டியாக இல்லை பொறாமையான்ற விஷயம் இருக்கு. கலைஞர் வீடு கொடுக்குற அளவுக்கு அவருடைய கவிதை இருந்துருக்குதுங்க, அவ்வளோதான். அது அதுக்கு நீ வைத்தறிச்சல் போட்டால் நாம் என்ன பண்ணணும்? உங்களுடைய இசையை பார்த்து எத்தனை பேர் ஊட கொடுத்தாங்க? இசையமைப்பாளர்கள் எவ்வளோ பேர் சாதனைகள் பண்ணியிருக்காங்க.
சாதனைகள் நீங்கள் ஒன்றும் பண்ணதாக கிளைம் பண்ணக்கூடாது. உங்களுடைய இசை பிரமாதமான இசை நான் இல்லைன்னு சொல்கிறேன். ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய இசையை கேட்டு தேர்கொண்டு போனவன் நேர்கொண்டு வந்தானடி சோழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த எனக்குள் ஒரு ஒரு பாட்டில் அதெல்லாம் இப்போ அற்புதமான பாடல் அதெல்லாம் கேட்டு உங்களுடைய இசையமை பற்றி நாங்கள் கேள்வியே கேட்கல. என்னால் தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க, இசையாகவே வாழும்னார். மற்றவெல்லாம் என்ன வாழ்ந்தான், இந்த தலகணை எப்படி வந்தது உங்களுக்கு? இசையாக வாழும்னு நாங்கள் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது, நீயே சொல்லிக்கிற இசையாகவே வாழும். நாங்கள சொல்லணும், ரசிகர்கள சொல்லணும், நீ எப்படி சொல்லணும்? அவர் ரசிகர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாரு. இப்போ இரவு நேரத்தில் இளையராஜா பாடல்களை தான் எல்லா வீட்லையுமே ஒழுங்கு. காந்தராஜ் போன்ற ஒரு மேதையை நான் பார்த்ததில்லைன்னு நீங்க சொல்லாங்க. என்னை போன்ற ஒரு மேதை உலகத்திலேயே பிறக்கவில்லை, நான் சொன்ன என்ன? அதுதான் தலைகணம். இசையாகவே வாழும் நான் என்றான். அப்பதான் சிரிப்பு வந்தது. இப்போ அதை நான் சொல்லணும், ஏன் நீ சொல்லக்கூடாது? அதனால இது கங்காமரன் வந்து தன்னை அறியாமல் இளையராஜாவே அவர் கேவலப்படுத்தியிருக்கிறார். இதை இசையும் வரிகளும் சேர்ந்தது தான் பாட்டு. அதை தெரிந்தவன் ஞானின்னு சொன்னார். அதை தெரியாதவன் இசை ஞானின்னு அவர் சொல்லிட்டார். இவர் அதை தெரியாதவன் அஞ்ஞானின்னாரு. அப்போ எங்கள் அண்ணனுக்கு தெரியலன்னு சொல்லுவார். ஏன் இவராக இழுக்கிறார். இவரா வாண்டடா உள்ள வாண்டடா உள்ள போய் எங்க அண்ணனுக்கு தெரியாதுன்னு சொல்றியான்னு சொல்லி எங்க அண்ணா அஞ்ஞானிங்கிறத அப்ரூவ் பண்ண மாதிரி பண்ணிட்டேன். அவ்வளவுதான். இப்போ இருக்கிற தமிழ் சினிமாவில மதுவை ஆதரிக்கிற மாதிரி தான் நிறைய பாடல்கள் வருது. இன்னைக்கு சூழ்நிலைக்கு என்னைக்குமே மதுவை வந்து நீங்க ஒழிச்சிருந்த என்னைக்கு நீங்க மதுவை ஒழிச்சிருக்கீங்க? உண்மையை சொல்ல போனா மது விளக்கு சீரியஸா இருந்த காலத்துல தான் நான் குடிச்சேன். சீப்பா இருந்தது. ஓகே, சீப்பா இருந்தது, சுலபமா கிடைச்சது. என்னைக்கு நீங்க கடையை திறந்தீங்களோ என்ன மாதிரி ஆளுங்களுக்கு குடிக்கிறதுக்கு கட்டுப்படி எவ்வளோ வரியா போட்டு 13 ரூபாய்க்கு வாங்கின பீர் பாட்டில இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு கொண்டு போயிட்டீங்க. என்ன ஆகுது? வரி மேலே சார், இதெல்லாம் ஒரு பக்கம் வரி மேலே வரி போட்டு ஏற்றி விட்டீங்க. அதனால ரெகுலராக குடிச்சிட்டு என்ன மாதிரி ஆளுங்கன்னு நிறுத்திக்கிட்டோம். பூசா குடிக்கிற பசங்க தான். அது நல்லது தானே சார், நிற்கிறது நல்லதாக கேட்டதாக விட்டுட்டேன். கட்டுப்படி ஏன் மது ஒழிக்கிறோன்னு சொல்லிட்டு தான் உள்ள வராங்க. பட் ஆனால் எந்த விஷயமான ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அமெரிக்காவில் வந்து மது விளக்கு கொண்டு வந்தாங்க. அங்க லீகல் தானே சார்? அங்க இல்ல, அங்க மது விளக்க கொண்டு வந்த போது. ஆமா, அப்போ அங்க இருந்த ஆல்கப்போன்னு ஒருத்தர் கள்ளச்சாராயம் வந்தா முதல்ல காய்ச்ச ஆரம்பிச்சான். அந்த இடத்துல கள்ளச்சாராயம் காய்ச்ச ஆரம்பிச்சு மிகப்பெரிய சவாலா மாறிட்டான். அரசாங்கத்துக்கு பெரிய ஒரு தாதாவா மாறிட்டான். அவன் வச்சதான் சட்டங்கிற மாதிரி இருக்கு. அமெரிக்க ஜனாதிபதி பேச்ச கூட மீறிட்டு போற அளவுக்கு ஆல்கப்போனுடைய அட்டகாசங்கள் ஜாச்சி போச்சு. அவனை சுட்டுக்கொண்டு பிடிங்கிற அளவுக்கு அவங்க வந்து கவர்மெண்ட் போச்சு. அவன் என்ன பண்ணிக்கிட்டான்னா, ஒரு மருத்துவமனைக்கு போய் இங்கே இருந்த எலும்புகளை ரிமூவ் பண்ணிட்டான். ரிமூவ் பண்ணி ஒடுக்கமாக கண்ணை ஒடுக்கிக்கிச்சு. முகமே வேறு மாதிரி மாறி போச்சு. அல்கப்போனா வரணுன்னாக்க வாயில் ஒரு உருளைக்கிழங்கு வச்சுக்கிட்டா அந்த கண்ணை அப்படி வந்துடும். அல்கப்போனா வருவான். மற்ற நேரத்தில் திருடுறது போக கொள்ளையடிக்கிறது போகிற நேரத்தெல்லாம் இதை எடுத்துகிட்டு போயிட்டான். இப்படியெல்லாம் பண்ணி பயங்கரப்படுத்திக்கிட்டு இருந்தான். எந்த அளவுக்கு அவனது ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஃப்ளோரிடா மாநிலத்துக்கு போனீங்கன்னா அங்கே பேக் வாட்டர்ஸ், அது உப்பங்கடி நேரம், அந்த உப்பங்கடியில் அப்படியே போட்டில் போகிறது ஃபேமஸ். அந்த உப்பங்கடியில் போட்டோம்னா உப்பங்கடியில் இந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் பெரிய பெரிய கோடீஸ்வரருடைய பங்களாக்கள் இருக்கும். அது கூட்டிகிட்டு போகும்போது அல்கப்போனுடைய பங்களா முன்னாடி நிறுத்தி காட்டுவாங்க, இவன் தான் ஃபேமஸ் அல்கப்போன் அப்படின்னு. சிக்காகோவே அவன் கையில் சிக்கிக்கிட்டு ஆட்டம் போட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தாங்க மது விளக்கு ரத்து பண்ணி, மது விளக்கை வச்சுக்கிட்டு ஒன்று நடக்கான்னு சொல்லி ரத்து பண்ணி சரிப்பட்டு வரல. நீங்கள் ரஷ்யாவில் வந்து மது விளக்கு கொண்டு வந்துட்டாங்க, ஓடலை, எதுவுமே நடக்கலை, நடக்கலை. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் கள்ளச்சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் மது விளக்கு இருந்த காலத்துலேயும் அந்த மது சுலபமாக கிடச்சிக்கிட்டு இருந்தது, அதுதான் உண்மை.